லியோ மூலம் கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ நம்ம சஞ்சய் டேட்டோட நேம் ஆண்டனி தாசன் ரிவீல் பண்ணிட்டாங்க. லியோ மூலம் நாரடி சாங்ல நம்ம தளபதிக்கு பேக்ரவுண்ட்ல தாசன் கொண்ட மாதிரி ஒரு வேர்ட் இருந்திருக்கும். சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம தளபதி ஆண்டனி தாசன் சேர்ந்து அந்த ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். சோ அந்த ஒரு வீடியோ நம்ம தளபதியோட லுக்கா இருக்கட்டும் இல்ல ஆண்டனி தாசோட லுக்கா இருக்கட்டும் ரொம்பவே எங்க காமிச்சிருப்பாங்க. மேபி இதான் அந்த ஒரு மூவோட ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஏதோ ரீசனால நம்ம தளபதியோட பேரு ஊரெல்லாம் சேஞ்ச் பண்ணி வேற ஒரு ஊர்ல தனியா பேக்கரி வச்சு அவரோட ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். சோ அதுக்கப்புறமா நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்ம தளபதி யாருன்றது தெரிய வந்து ஆண்டனியாலுங்க நம்ம தளபதியை தேடி வராங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ இதுக்கு முன்னாடி சன் லியமோட ப்ரோமோல நம்ம தளபதி பார்த்து கழுகு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எல்சியோ பொறுத்த அளவுக்கு கழுகுன்றது நம்ம கமலதான் ரெஃபரன்ஸ் பண்ணும். பட் இந்த ஒரு வீடியோல கழுகுன்றது நம்ம ஆண்டனி தாஸ் தான் ரெஃபரன்ஸ் பண்ணுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம தளபதி பார்க்க ஆண்டனி தாஸ் வராருன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ ஒரு பக்கம் ஃபேன்ஸ் ஏர் என்ன சொல்றாங்கன்னா லியோ படத்துல நம்ம தளபதியோட அண்ணனா தான் சஞ்சய் டேட் நடிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. லியோ மூவி கைதி மூவிக்கு முன்னாடி நடக்கிற சம்பவமா இருக்கணும். ஏன்னா விக்ரம் உள்ள ஏஜென்ட் டீனா இறந்துருவாங்க. பட் ஆனா லியோ மூவோட காஷ்மீர் ஸ்டேடியூல நம்ம ஏஜென்ட் டீனா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதுல நீங்க வேற ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.